விஜய் ப்ரோ வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹைலைட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த ஷிஃப்டில் என்னென்ன சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னா எக்ஸ்டீரியரோட லுக் வந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்க ஃப்ரண்ட்டோட க்ரில் வந்து உங்களுக்கு மாறி இருக்கு ஹெட்லைட்டில் வந்து ப்ரொஜெக்டரில் எல்இடியில் வந்து ஒரு டிஆர்எல் வந்து உங்களுக்கு ஏற்கனவே இருந்த விஷயம் தான் பட் அதை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஸ்மோக் அவுட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் க்ரில் வந்து உங்களுக்கு மாறி இருக்குது ஃபாக் லேம்போட அதோடய லுக் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டெய்ல் லேம்புமே வந்து ஃபுல் எல்இடியாக உங்களுக்கு மாற்றிருக்காங்க ஒரு ஆல் ஓவர் த பாடி வந்து ஒரு லைன் வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகுது ஸோ ஓவராலாக வந்து அந்த ரெட் அண்ட் பிளாக் காம்போவில் இருக்கிற அந்த ஸ்விஃப்ட் வந்து செம்மையான ஒரு லுக்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அக்சசரி பேக்குன்னு சொல்லி நிறையா வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க அக்சசரி பேக்குன்னு ஒரு வேரியண்ட்டே கூட கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஸோ முக்கியமாக வேற என்ன சொல்லலாம் சிக்ஸை ஏர் பேக்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க வயர்லெஸ் சார்ஜிங் பேட் உங்களுக்கு வந்திருக்கு ரியரில் வந்து ஏசி வென்ட்டு வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் இன்டீரியரில் கிடைக்கிது ஸோ நியூ வந்து ஒரு இன்ஜின் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதுதான் ஜட் டுவெல் இ அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஜின் த்ரீ சிலிண்டரில் இருக்கிற ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ஏன்னா இந்த த்ரீ சிலிண்டருங்கிற கான்செப்டே வந்து மாருதிக்கு கொஞ்சம் புதுசுன்னு சொல்லலாம் ஏன்னா பிரான்ஸ்ல வந்து கொண்டு வந்திருந்தாங்க பட் அது டர்போகாம்போட தான் வருது அப்போ என்ன ஒரு த்ரீ சிலிண்டர் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத செக் பண்றதுக்கு நம்ம வந்து மாரதியோட டிரைவ் இவெண்ட்டுக்கு நம்ம போகிறோம் பெங்களூருக்கு மேபி இந்த வீடியோக்கு அடுத்தோ இல்ல இதுக்கு முன்னாடியோ அந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஒரு வீடியோவே உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஓகே அப்போ நிறைய ரூமர்ஸ் வந்து உங்களுக்கு வந்தது இது வந்து ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் மைலேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பட் இப்போ லான்ச் வேரியன்ட் அந்த ஹைபிரிட் வேரியன்ட் கிடையாது நார்மல் வேரியண்ட் தான் அவங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்போ அதோட மைலேஜ் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து ஏஆர்ஐ வந்து உங்களுக்கு கோட் பண்ணுறாங்க பட் ரியல் லைஃப்பில் ப்ராபப்ளி டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி டூ வந்து ஹைவேல ஒரு எயிட்டியில் நம்ம க்ரூஸ் பண்ணி போனால் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் பட் இது த்ரீ சிலிண்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுங்கிறது அந்த டிரைவ் வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரைட் ஸோ அப்போது சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போதும் இந்த சிக்ஸ் ஏர்பேக்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு வெயிட் வந்து ஒரு ஃபார்ட்டி கேஜி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஹை அண்ட் ஸ்டீல் வந்து நாங்கள் அங்கங்கே யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க அது டோர்லவே நம்ம கொஞ்சம் வந்து அதை ஃபீல் பண்ண முடியுது ஈவன் ஃப்ரண்டோட போனட்டில் கூட லைட்டாக வந்து வெயிட் வந்து ஆட் ஆயிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும் தோ உங்களுக்கு இன்ஜினோட வெயிட் ரெடியூஸ் ஆனால் கூட இந்த மெட்டலோட வெயிட் இன்க்ரீஸ் ஆனதுனால அந்த ஒரு நாற்பது கிலோ வந்து உங்களுக்கு கேப் வெயிட்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இப்போ இந்த ஷிஃப்டில் என்னென்ன வேரியன்ட் இருக்கு விஜய் இது வேரியன்ஸ் வந்து முடிய இருந்ததே தான் அது எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ இந்த விஎக்ஸ்ஐ பிளஸ்லாம் இருந்தது அதுக்கு பிறகு விஎக்ஸ்ஐ ஓ அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஜட் எக்ஸ்ஐ ப்ளஸ் எக்ஸ்ஐ ஸோ மொத்தம் அஞ்சு வேரியன்ட் வருது இந்த ஆட்டோமேட்டிக் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த எல்எக்ஸ்ஐ பேஸ் வேரியன்ட் மட்டும் கிடையாது நமக்கு விஎக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ ஓ

ஒரு மினிமமான தேவையான சேஃப்டி விஷயங்கள்லாம் இருக்கிற ஒரு வேரியண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அது வந்து எல்எக்ஸை பேசிக் வேரியண்ட்லே அது இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும் அதில் சிக்ஸ் ஏர்பேக்ஸ் கிடைக்கிது ஏபிஎஸ் இபிடி இஎஸ்பி கொடுக்குறாங்க ஹில் ஹோல்டர் சிஸ்டமே வந்து உங்களுக்கு அக்ராஸ் ஆல் த வேரியன்ட்ஸ் வந்து கிடைக்குது ஐசோஃபிக்ஸ் இருக்குது த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட்டுமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க வித்து அந்த சென்சாரோடு நமக்கு அது கிடைக்கிது ரியர் பார்க்கிங் சென்சார் வந்து கிடைக்கும் ஸ்பீட் சென்சிங் டோர் லாக் வந்து உங்களுக்கு கிடைக்குது ஆல் பவர் விண்டோ டிரைவர் சீட் வந்து ஒன் டச் அப் அண்ட் டவுன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஹாலஜென்ல ப்ரொஜெக்டர் லேம்பாக வந்து கொடுக்குறாங்க இதோட பட்ஜெட் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா செவன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் வந்து உங்களுக்கு ஆன் ரோட் காஸ்ட் வந்து வரும் நெக்ஸ்ட்டு வந்து சுட்டா சுட்டாவுனாலே நமக்கு தெரியும் ஒரு நெசசரியான எனக்கு ஃபீச்சர் வேணும் அதுக்கு அது எந்த வேரியன்ட் அப்படின்னா இந்த ஓ அதாவது ஆப்ஷனல்ன்ற வேரியன்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரிமோட் கீ நீங்கள் ரிமோட் கீ வேறுனாலும் இந்த வேரியண்ட்லே தான் ஸ்டார்ட் ஆகுது ரிமோட் கீ வித் கீழஸ் என்ட்ரி அப்புறம் ஸ்டார்ட் பட்டன் வருது எலக்ட்ரிக்லி அட்ஜஸ்டபுள் அண்ட் அஃபோல்டபுள் சைட் மிரர்ஸ் வருது செவன் இன்ச் இன்ஃபோ இந்த இந்த வேரியன்ட்லேருந்து தான் வருது வித் ஃபோர் ஸ்பீக்கர்ஸ் வருது அப்புறம் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்பிலேயே வருது மிரர் அப்புறம் ஃபுல் வீல் கவரும் இந்த இதில் வேரியன்ட்ல தான் வருது ஓகே ஸோ இந்த வேரியன்ட் வந்து நம்ம பிரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ மேனல் வந்து நைன் பாயிண்ட் ஃபிஃப்டீன் லேக் இருக்கு ஆட்டோமேட்டிக் அப்படின்றப்போ நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ல இருக்கு ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஐ ஹேவ் அப்படிங்கிற ஒரு லக்ஸரி ஃபீச்சர்ஸ் இருக்கிற வேரியண்ட் அஃப்கோர்ஸ் டாப் அண்ட் தான் செட் எக்ஸ் ஐ ப்ளஸ் அப்படிங்கிற அந்த வேரியன்ட் இதில் நமக்கு அடிஷனலாக கிடைக்க போகிற ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா ரிவர்ஸ் கேமராவே இந்த லக்ஸூரி வேரியண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க விச் இஸ் ஸ்டாப் அண்ட் வேரியண்ட்டில் க்ரூஸ் கண்ட்ரோலும் அதில் தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது டிரைவர் சீட்டு ஹைட் அட்ஜஸ்டபுள் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஆட்டோ ஹெட் லேம்ப் வந்து கிடைக்கும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி செட்டப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரியர் வைப்பர் அண்ட் டிஃபாகரும் வந்து உங்களுக்கு கிடைக்கிது ஃபாக் லேம்ப் வந்து உங்களுக்கு இதுலருந்து தான் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிற செட் எக்ஸைல கூட உங்களுக்கு ஃபாக் லேம்ப் வந்து வர்றது கிடையாது

கரெக்ட் சோ இப்போ ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லி இப்போ லான்சான இந்த ஃபோர்த் ஜென்ரேஷன் ஸ்ட்ரிஃப்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு பேஸ் வேரியன் எல்எக்ஸ்ஐ நம்மளால சொல்ல முடியும் அப்படி கொஞ்சம் அடிஷ்னலா ஃபீச்சர்ஸோட வேணும் அப்படின்னா விஎக்ஸ் ஆப்ஷனல் அந்த ஓ அப்படிங்கிற அந்த வேரியண்ட்டை வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணியான ஒரு வேரியண்ட்டை நம்மளால சொல்லலாம் இல்ல நான் ஆட்டோமேட்டிக் தான் நான் போனோம் அப்படின்னா விஎக்ஸையும் விஎக்ஸ்ஐ ஆப்ஷனலும் வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும் ரைட் ஸோ அப்போ இந்த ஜென்ரேஷன் ஷிஃப்டே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வந்து மாறிடுச்சு நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு நான் ஷிஃப்ட் போகிறதுக்கு நான் பலினோவே போயிருவேன் அப்படின்னு சொல்லி இருக்கு அப்போது கண்டிப்பாக இந்த ஷிஃப்ட்டுக்கு காம்படேட்டர் அவங்களுக்குள்ளே இருக்கிற பலினோ தான் அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும் ஃபோர் மீட்டரில் உங்களுக்கு கிடைக்க போகுது நல்ல ஒரு கேபின் ஸ்பேஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும் அப்போது அவ்வளோ டாப் அண்ட் போறதுக்கு பதிலாக ஒரு மிட்டு போகும்போது நான் சொன்ன மாதிரி அந்த விஎக்ஸ்ஐ அப்படிங்கிறது கூட அண்ட் தென் விஎக்ஸ்ஐ ஓ கூட ஒரு நல்ல கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஹோப் இந்த வீடியோ இந்த ஸ்விஃப்டோட ஒரு வேரியன்ஸை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா விஜய் பாய்